அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஏ சிஎம்சிஎல் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான பல்வேறு பதிவுகள் தொடர்ந்து இந்த சேனலில் பதிவிட்டு வரேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, அக்டோபர் 2 கிராம சபை கூட்டம் நடக்குமா நடக்காதா, அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா, அது தொடர்பான ஒரு சில ஆதாரங்கள் எனக்கு கிடைச்சிது. அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான விஷயம், அதில் அந்த வீடியோவில் அந்த கண்டென்ட்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து கறவை மாடுகள் இலவச ஆடுகள் வந்து இப்போ கொடுக்க போகிறாங்க. வருகின்ற ஜனவரி அந்த பீரியடில் நவம்பர் எண்டில் கொடுப்பாங்க. அது எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, எந்தெந்த டேட்டில் அதுக்கு கிராம சபை கூட்டம் நடக்க போகுது, அது தொடர்பான ஆவணங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை நல்ல தொடர்ந்து நிறைய கமெண்ட் பண்ணி ஊக்குவித்து 13,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. என்னை தொடர்ந்து ஊக்கப்படுத்துகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். என்னுடைய சேனலை சின்ன ஒரு ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்ததேன். பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களுமே தொகுப்புகளாக கொடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் தாராளமாக டைம் இருக்கும்போது பொறுமையாக பாருங்கள், பிரயோஜனமாக இருக்கும். கவர்மெண்ட் வெப்சைட் சம்மந்தமாக ஒரு 30 வீடியோக்கள், கிராம சபை சம்மந்தமாக ஒரு 54 வீடியோக்கள், கொரோனா நலத்திட்டங்கள் சம்மந்தமாக ஒரு 20 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனைகள் 5 வீடியோக்கள், உள்ளாட்சி தேர்தல் குறித்து 2 வீடியோக்கள், ஆர்டி குறித்து 9 வீடியோக்கள், விபிடிபி ஜிபிடி குறிப்பு ஒரு 8 வீடியோக்கள் இருக்குது. வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். 2020-21 விலையில்லா கறவை பசுக்கள் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம், பயனாளிகளை தேர்வு செய்யும் கிராம அளவிலான குழு. இப்போ இது கூட்டம் என்ன நடக்கும்போது அந்த டேட்லாம் கொடுத்துருக்காங்க. நியூஸ் பேப்பர்லேயும் ஒரு தகவல், 2 நியூஸ் பேப்பர் கட்டிங் எனக்கு கிடைச்சது. 2 மாவட்டத்தில் வெளியிட்ட செய்திக்குறிப்புகள், அதையும் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதுக்கு குழுவுக்கு தலைவர் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஒரு அதாவது பொறுப்பு இன்சார்ஜ் கணக்கா, ஊராட்சி மன்ற தலைவர், உபத்தலைவர், வயதில் மூத்த மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர், ஊராட்சி அளவிலான ஒருங்கிணைப்பு குழு பிஎல்எஃப் அவங்க உறுப்பினர், வறுமை கிராம வறுமை ஒழிப்பு கமிட்டி செயலாளர் விபிஆர்சி உறுப்பினர், நன்றாக செயல்பட்டு வரும் சுய உதவிக்குழு, கால்நடை உதவி மருத்துவர், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், 7 இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த பயனாளிகளை தேர்ந்தெடுக்க போகிறாங்க கன்ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, 2021 கல இலவச கறவை பசுக்கள் வந்து பிப்ரவரி 2021 வெள்ளாடுகள் ரெண்டுமே மக்களுக்கு கொள்முதல் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க இலவசமாக. எப்போ முதல் கிராம சபை கூட்டப்போ வந்து 25/9/2020 திட்டம்பட்டி விளக்கம் அளித்து விண்ணப்பங்கள் வழங்கப்படும் கொடுத்துருந்தாங்க. ஒரு சில கிராமங்களில் நடந்திருக்கு, ஒரு சில கிராமங்களில் நடக்கலை. காரணம் வந்து இந்த 144 நமக்கு கொரோனா இது இருக்கிறனால. இந்த கூட்டம் இப்போ நமக்கு அக்டோபர் 2 நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கிற வாய்ப்பு இருக்குது. அதாவது பஞ்சாயத்து ராஜ், அதாவது ரூரல் டெவலப்மெண்ட், அவங்க சைடில் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதை ப்ரிப்பேர் பண்ணி முதலமைச்சர் ஒப்புதலுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ இந்த 30 தேதி அடுத்த மாதம் தலைவர்கள் என்ன அறிவிக்காங்க பொறுத்து கண்டிப்பாக நடக்கும். ஒப்புதல் அனுப்பிட்டாங்க. இப்போ அறிவிப்புகள் மேபி, ஏன்னா ஸ்கூல் எல்லாமே தொடங்குறது, காலேஜ் தொடங்குறது, எல்லாமே அப்ரூவல் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் கிராமத்துக்கான திட்டங்களை கலவி பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பயனாளிகள் பட்டியல் இறுதி செய்ய வேண்டிய நாள் வந்து 4/10/2020. பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மூலம் கொடுக்கணும், அப்புறம் வந்து அதை டீட்டெயில் ஃபைனல் பண்ண வேண்டியது. பயனாளிகள் பட்டியல், அதாவது பெயர் இவங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன்னு அறிவிக்க வேண்டிய டேட் வந்து 5/10/2020. இது எல்லாமே கூட்டம் முறைப்படி நடக்கணும். ஆனால் நடந்த மாதிரி ஃபோட்டோ கிரியேட் பண்ணி மட்டும் பண்ணுவாங்க. உங்கள் கிராமத்தில் இந்த டேட்டில் நடக்கலைன்னா உங்கள் பிடிஓ, ஜோனல் பிடிஓ எல்லாருக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணி அதை தகவலை தெரிவிங்க. என்ன விதிமுறையில் அவங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்க? பயனாளிகள் 7 பெண்களாக இருக்க வேண்டும். ஆண்களுக்கு கொடுக்கல, 7 பெண்கள் கொடுக்காங்க. பயனாளிகள் முக்கியமாக விதவைகள், ஆதரவற்றர்கள், மாற்றுத்திறனாளிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை அளித்து தெரிவிக்கப்பட வேண்டும். உங்கள் ஊரில் கொடுக்குற பயனாளிகள் கரெக்டானவங்களுக்கு போதாங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திடுங்க. தேர்வு செய்யப்படும் பயனாளிகள் 18 முதல் 60 வயதுக்குள் இருக்க வேண்டும். பயனாளிகள் நிலமற்ற ஏழை விவசாய கூலியாக இருத்தல் வேண்டும். கறவை பசு பெற விண்ணப்பம் செய்வர்களுக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்கலாம். குடும்ப அட்டையில் இருக்கும் யாருக்கும் நிலம் இருக்கக்கூடாது. அதாவது இப்போ காட்டில் உங்கள் அண்ணன் தம்பி பேர் இருந்ததுன்னா அவங்க பேர்லையும் நிலம் இருக்கக்கூடாது அப்படின்னு ரூல் இருக்குது. தற்சமயம் பசுகள், எருமைகள், வெள்ளாடுகள் மற்றும் செம்மறிகள் வைத்திருக்கக்கூடாது. ஆடு மாடு வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. பயனாளி மற்றும் அவருடைய உறவினர்கள் எவரும் மத்திய மாநில அரசு பணியில், கூட்டுறவு மற்றும் தனியார் துறையில் பணியில் இருக்கக்கூடாது. பயனாளி மற்றும் அவருடைய உறவினர்கள் எவரும் ஊராட்சி மன்ற உறுப்பினராகவோ பிரதிநிதியாகவோ இருக்கக்கூடாது. தேர்வு செய்யப்படும் கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும்.
தேர்வு செய்யப்படும் பயனாளிகள் 30% ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி வகுப்பினராக இருக்க வேண்டும். தேர்வு செய்யப்படும் பயனாளிகள் தங்களுக்கு வழங்கப்பட்ட பசுக்களை 4 ஆண்டுகளுக்கும் ஆடுகளை 2 ஆண்டுகளுக்கும் பராமரிப்பதாக உத்தரவாதம் வழங்க வேண்டும். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்சூரன்ஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க, டாக்குமெண்ட்டை பத்திரமா வச்சுக்கிடுங்க, இலவசமாக கவர்மெண்ட் கொடுக்கணும், ப்ளஸ் அதுக்கு இன்சூரன்ஸும் எனக்கு தெரிஞ்சு போட்டு கொடுப்பாங்க நம்புகிறேன். ஒரு வேலை நீங்கள் வழங்கும்போது ஏதாவது உரிசதம் ஏற்பட்டால் கூட அதுக்கு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டு அதுக்கான இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. டேக்லாம் காதில் போட்டாங்கன்னா பத்திரமா வச்சுக்கிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார்ம் வந்து எனக்கு கிடைச்சிது, ஆனால் தெளிவாக இல்லை. வியூ, பெயர், வயது, கைபேசி எண், ஆதார் எண், குடும்ப அட்டை எண், இனம், முழு முகவரி, குடும்ப உறுப்பினர் விவரம், விதவையா இல்லை என்ன இதில் வராங்க அப்படிங்கிற வருது. ஏற்கனவே வச்சுருக்காங்களா இல்லைன்னா இல்லைன்னு கொடுக்கணும். உறுதிமொழி சாஞ்சு கொடுக்கணும். இணைப்பு வந்து மார்பளவு புகைப்படம், அதை பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2, குடும்ப அட்டை நகல் 1, ஆதார் அட்டை நகல் 1, நில கிராம நிர்வாக அலுவலக எப்பம் எல்லாத்தையும் சைன்லாம் வாங்க வேண்டியிருக்குது, நிறைய இது இருக்குது. ஓகே, இது நியூஸில் வந்த ஒரு கட்டிங், 24ஆம் தேதி வந்திருக்கு. நான் தாமதமாக தான் அந்த பதிவு போடுறேன், ஆனால் நான் டேட் இருக்கிறதுனால இப்போ போட்டிருக்கேன், பாருங்கள். இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமாக இதில் வந்து 2வது கிராம சபை கூட்டம், நம்ம அதை மட்டும் படிப்போம். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் திட்டம் செயல்படுத்தப்படும் கிராமங்களுக்கு இன்றும், அதாவது 24ஆம் தேதி, ஜனவரி மாதத்தில் செயல்படுத்தப்படும் கிராமங்களுக்கு நாளையும் வெள்ளிக்கிழமை முதலாவது சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. 2வது கிராம சபை கூட்டம் அடுத்த மாதம் அக்டோபர் 2ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதி நடத்தப்பட்டு பயனாளிகள் தேர்வு இறுதி செய்யப்படும். அடுத்தது வந்து இதில் எப்படி பயனாளிகள் இருக்கணும் அது எல்லாமே போட்டிருக்காங்க. இது இன்னும் இது நாகை மாவட்ட பேப்பரு, நாமக்கல், சரி நாமக்கல், இது ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் வந்திருந்து 2 நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. அக்டோபர் 2ஆம் தேதி நடக்குங்கிற மாதிரி தான் குறிப்பிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அக்டோபர் 2ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அக்டோபர் 2க்கு எதுவும் அஜெண்டா கிடைச்சாலோ இல்லை அரசு தரப்புலேருந்து எந்த ஆவணங்கள் கிடைத்தாலோ உடனடியாக கிடைத்த உடனே கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.